நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் அனைத்து மாநிலங்களுக்குமான இந்திய வானிலை ஆய்வறிக்கை 2022 அக்டோபர் 16 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய, அதாவது வங்கக்கடலின் மேலே உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி தற்பொழுது வடகடலோரம் நீடித்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக தமிழகத்தின் வடகடலோரம், இதன் காரணமாக ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா மற்றும் கேரளா, தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்கள் மழை பொழிந்து வருகிறது. இந்த காற்று சுழற்சி தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்களை ஒட்டியிருக்கிற காரணத்தினால குறைந்த அழுத்த பகுதியாக சென்னை உள்ளிட்ட பகுதிகள் இருக்கிறது. மழைப்பொழிவு பெரிய அளவில் இல்லை. ஆனால் இந்த குறைந்த அழுத்த பகுதி உள்ளே நகர்ந்த பிறகு, காற்று சுழற்சி மேற்கு நோக்கி நகர்ந்த பிறகு, நகரும் பொழுது நகர்ந்த பிறகு வடகடலோர மாவட்டங்களுக்கும் தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்லாம் மழைப்பொழிவை தொடக்கும். ஆக இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு முற்றிலுமாக நகர்ந்த பிறகு புதிய நிகழ்வு வந்து தமிழகம் அந்தமான் இடைப்பட்ட பகுதியில் ஒரு நீண்ட ஒரு காற்று சுழற்சி ஏற்படுத்தி கொண்டு கிழக்கு காற்றை தமிழகத்திற்கு கொடுத்து கொண்டே வரும். கிழக்கு காற்று தமிழகத்திற்கு கொடுப்பது மட்டுமல்லாமல் ஆந்திர பிரதேசம், கர்நாடகா மற்றும் கேரளா, தமிழகத்தின் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்டங்கள், புதுச்சேரி, காரைக்கால், மகை, ஏனாம் முறைக்கும், ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஏனாம் முறைக்கும் மழைப்பொழிவை கொடுக்கும் தெலுங்கானாவுக்கும். ஆக வரக்கூடிய 19ஆம் தேதி வரைக்கும் இப்போ இருக்கிற காற்று சுழற்சியாலையும் அடுத்து வரக்கூடிய காற்று சுழற்சியாலையும் கிழக்கு காற்றாலும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டே இருக்கும். 20ஆம் தேதி அந்த நிகழ்வு, அதாவது வங்கக்கடலில் தமிழகத்திற்கும் அந்தமானுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய, நீடிக்க இருக்கிற அந்த காற்று சுழற்சியோட புதிய தென்சீனக்கடல் நிகழ்வு வந்து இணைந்து அது காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி மண்டலமாகி ஒரு புயல் வரைக்கும் தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வரக்கூடிய 19ஆம் தேதி மழைப்பொழிவு, கிழக்கு காற்றோட வேகம் சற்று கூடி மழைப்பொழிவு சற்று கூடும். 20ஆம் தேதி கிழக்கு காற்று என்பது கிழக்கு வடகிழக்கு காற்றாக மாறும். 21ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை கண்டிப்பாக தொடங்கிவிடும். 22ஆம் தேதி வடகிழக்கு பருவமழை சற்று தீவிரமாகவே இருக்கும் தமிழகத்தில். ஆனால் வடகடலோர மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்கள் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் கிழக்கு காற்று வடகிழக்கு காற்று வருகை காரணமாக எடுத்தடப்பில் தீவிரமாக இருந்தாலும் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழைப்பொழிவு பேரளவிலே கொடுத்து கொண்டிருக்கும். ஆனால் 19ஆம் தேதி வரைக்கும் அனைத்து மாவட்டங்களுக்கும் கனமழை. 20, 21, 22 தேதிகளில் வடகிழக்கு காற்று வந்து தாரல் தூறல் லேசான மிதமான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் எந்த நேரமும் 24 மணி நேரமும் எப்போ வேணாலும் மழைப்பொழிவு கொடுக்கலாம். வரக்கூடிய 18ஆம் தேதியிலிருந்தே கிழக்கு காற்று மழை தொடங்கியதுமே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போல தான் இருக்கும். 18ஆம் தேதியிலிருந்து செவ்வாய்க்கிழமையிலிருந்து கிழக்கு காற்று வர தொடங்கியதுமே வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே ஒரு கிழக்கு காற்று மழைப்பொழிவை ஆங்காங்கே பகல் இரவு எந்த நேரமும் கொடுக்கலாம். பெரும்பாலும் மாலை இரவு அதிகாலை நேரங்களில் கூடுதல் மழைப்பொழிவு இருக்கும் தென் மாநிலங்களுக்கு, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால், மாகே, ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளுக்கும். அந்த நிகழ்வு 22ஆம் தேதி வடகிழக்கு பருவமழையை தொடக்கிவிட்டு 23ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி வடகிழக்கு பருவமழையை வடகடலோர மாவட்டங்களுக்கு சற்று தீவிரப்படுத்திவிட்டு பிறகு அது அப்படியே தீவிரமடைந்து ஒரு புயலாக மாறி மத்திய ஆந்திரா, தெற்காந்திர பகுதியை நோக்கி சென்று வரக்கூடிய தீபாவளி அன்று புயலாக ஆந்திர கரையை கடக்கும். இதனால் தமிழகத்தில் தீபாவளிக்கு முந்தைய நாள் வரைக்கும், தீபாவளிக்கு முந்தைய நாள் முந்தைய நாளாக 22ஆம் தேதி வரைக்கும் தமிழகத்தில் நல்ல மழை காத்திருக்கு. பெரும்பாலும் மழை மாலை இரவு. 18ஆம் தேதியிலிருந்து பகல் இரவு எந்த நேரமும் மழை பெய்யலாம். 17ஆம் தேதி வரைக்கும் தான் மாலை இரவு மழை. 18ஆம் தேதிக்கு மேலே கிழக்கு காற்று வருகை காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே ஒரு மாதிரியே சாரல் துருள் மழையெல்லாம் கொடுத்துரும். 21ஆம் தேதி கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை, 22ஆம் தேதி கூடுதல் வடகிழக்கு பருவமழை, 23ஆம் தேதி நிகழ்வு தீவிரமடைந்து ஆந்திர கரைக்கு சென்று 24ஆம் தேதி தீபாவளி என்று கரை கடந்து கரைக்கும் பொழுது 23, 24, 25 சற்று மழைப்பொழிவு தீவிரம் தமிழகத்தில் குறைந்து காணப்படும். ஆந்திர பிரதேசத்தில் எந்த இடத்துல கரையை கிடக்குதோ அதை பொறுத்தான் வடகடலோர மாவட்டங்களோட மழைப்பொழிவோட தீவிரம் குறையும். ஆந்திர பிரதேசத்தில் மசூலிப்பட்டின அருகே போயிட்டுனா மழைப்பிடிப்பு நல்லாவே குறைஞ்சிருக்கும். ஆனால் நெல்லூர், ஓங்கோல் இடைப்பட்ட போதினா மழைப்பிடிப்பு வடகடலோர மாவட்டங்களுக்கு தீபாவளி நாளில் இருக்கும், தீபாவளிக்கு முந்தைய நாளில் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் அது மத்திய ஆந்திரா சற்று வடக்கே, அதாவது தமிழகத்திற்கு நெல்லூருக்கு வடக்கே காக்கிநாடாவுக்கு இடைப்பட்ட பகுதியாக இருக்கலாம். அதாவது கண்டிப்பாக
ஆந்திர பகுதியை தான் அது கரையை கடக்கும். ஒடிசா கூட போகாது. ஆந்திர பகுதியில் கரையை கிடக்கிறதுனால அருகில் இருக்கிற மாநிலம் என்பதனால் வங்கக்கடலில் நிகழ்வு இருக்கும் என்பதனால் வானம் மேகம் சூழ்ந்தே 23-24 இருக்கும், தூறல் சாரல்கள் இருக்கும். ஆக கேரளாவிலேயும் மழைப்பொழிவு இருக்கும், கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானாவிலும் மழைப்பொழிவு இருக்கும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். அதே போல் வடகடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு இருக்கும். தமிழகத்தில் தீபாவளிக்கு முந்தைய நாளும் தீபாவளி நாளும் அடுத்தடுத்து ரெண்டு நாளும் மழையின் தீவிரம் குறைந்திருக்கும். ஆனால் மேகம் சூழ்ந்து மழை வருவது போன்ற வானிலை தூறல் சாரல் அவ்வப்பொழுது மழை குறுக்கீடு போன்றவை இருக்கும். தொடர்ந்து வானிலைகளை இணைந்திருங்கள். அதே போல் அக்டோபர் மாத இறுதி நாட்களுக்கு சென்னை திருவள்ளூரை ஒட்டி ஆந்திர தமிழக எல்லையை ஒட்டி ஒரு நிகழ்வு வந்து அதிக மழைப்பொழிவை வடகடலோர மாவட்டங்களுக்கு கொடுக்க இருக்கிறது. நவம்பர் முதல் வாரத்தில் ஒரு நிகழ்வு வந்து நவம்பர் 12 வரைக்கும் வடகடலோரம், சென்னை உள்ளிட்ட பகுதிகளுக்கு அதிக மழைப்பொழிவை கொடுக்கிறது. ஆனால் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கொடுத்தாலும் அதிக மழை என்பது சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்கள், அதாவது அக்டோபர் இறுதி நவம்பர் 1-12 நாள். அதற்கு அப்புறம் வரக்கூடியது எல்லாமே தமிழகத்தில் பரவலாக தென்னிந்தியா முழுவதும் மழை கொடுக்கும் நிகழ்வாக அமையும். ஆக பொங்கல் வரை மழை இருக்கிறது. பொங்கலுக்கு வரக்கூடியது டெல்டா மாவட்டங்களுக்கு, தென் மாவட்டங்களுக்கு. நவம்பர் டிசம்பரில் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு கூடுதல் மழை என்பதில் மாற்றம் எதுவும் இல்லை. நன்றி. வானிலை கூட இணைந்திருங்கள்.